ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். சுவாதந்திரிய குணத்தை பத்தி சொல்லிட்டு வரத்தேன். ஜீயர் வந்து நத்தேஜம் கதஞ்சன என்னும் நிரங்குஷ சுவதந்திரன் என்கிறது என்று, அதாவது ஆஷ்டிரத பரதந்திரனானாலும் அப்படின்ற ஒரு இது சொல்லியிருக்காரு. அந்த இடத்துல எனக்கு சரியா புரிக்கல சுவாமி. எந்த இடத்துல வருது? எம்பெருமானோட சுவாதந்திரியம் எது பத்தி சொல்லிட்டு வரச்சே, பிராட்டியோட புருஷகாரம் அது வந்து எப்படி முதல்லயே சுவாமி, இது இது வரைக்கும் சான்ஸே கிடைக்கல இது இது பண்றதுக்கு, அதனால முதல் பத்தி முதலியாக. சரி, அதாவது இப்போ எம்பெருமானுடைய சுவாதந்திரியம் எப்படிப்பட்டதா, நிரங்குஷ சுவாதந்திரியம் அவனுக்கு இருக்கிறது, யாராலையும் தடுக்க முடியாது. யாராலையும் தடுக்க முடியாதுன்னா பிராட்டியே கூட தடுக்க முடியாது, அடியார்கள் கூட தடுக்க முடியாது. ஏன்னா இது எங்கேயும் வந்திருக்கு, இப்ப சமீபத்துல கூட நம்ம பார்த்தோம் நினைக்கிறேன். அதாவது இப்போ எம்பெருமான் நமக்கு உதவி பண்ண வரான், அப்போ ஒரு அடியார்கள் யாராவது வந்து அதை தடுக்க பாக்குறா, ஏதோ ஒரு காரணத்துக்காக தடுக்க பாக்குறா, அப்ப அவன் அதுக்கு ஒத்துண்டு நம்ம ரட்சிக்காம போயிட்டான்னா அப்ப அவனுடைய சுவாதந்திரியம் வந்து அந்த இடத்துல இல்லாம போயிடும். அதுக்கு உதாரணம் பாக்கலாம்னா, நம்ம இப்ப விபீஷண சரணாகதி நடக்கிறது. விபீஷண சரணாகதி நடக்கும் பொழுது சுக்ரீவ மகாராஜர் அப்புறம் மத்த கூட இருக்கிற நிறைய பேர் அவர்கள் எல்லாம் விபீஷணன் ஏற்றுக்கொள்ள கூடாது அப்படின்னு சொல்றா. அதுக்கு பெருமாள் இசை இல்ல, என்ன பண்றான், அவர்களுக்கு புரிய வைக்கிறான், புரிய வச்சு அவர்களை கொண்டே அந்த சுக்ரீவனை அனுப்பிச்சு விபீஷன் ஆழ்வான அழைச்சிட்டு வர சொல்றான். அதனால தன்னுடைய சுவாதந்திரியத்தை அவன் என்னைக்குமே விட்டு கொடுக்க மாட்டான். அதுவும் அடியார்களை ரட்சிக்கிற விஷயத்துல வரும்பொழுது யாரா இருந்தாலும் அத தடை பண்ண முடியாது அப்படிங்கிறது அந்த நிரங்குஷ சுவாதந்திரியம் அந்த இடத்துல அத காமிக்கிறான். அடியார்களுக்கு பரதந்திரம் தான், அடியார்கள் சொன்னா கேட்க தான் கேட்பான். அதுக்குன்னு அந்த அடியார்கள் சொல்றது அவனுடைய முக்கியமான குணங்களுக்கு விரோதமா இருந்துருச்சுன்னா அப்ப அவன் அதை கூட மீறிடுவான் அப்படி வச்சுக்கான். அதுலதான் ஆணையினம் ஹரி சிரேஷ்டா இதிவத் ஆஸ்ருதா நனு ஸ்ருத்யாபி சேதனா விஷயி கர்த்தவ்யா இது நிர்பந்த வித்தியாசம் இருக்கா சுவாமி? அப்போ ஆசிரதம் அந்த சரித்திரம் தான் அது. அதாவது ஆணையனம் ஹரிஸ்ரேஷ்டன்னு சுக்ரீவனை பார்த்து தான் சொல்றான் பெருமாள், நீதான் போய் அழைச்சிட்டு வரணும் ஹரிஸ்ரேஷ்டனே, ஹரிலாம் குரங்கு, குரங்கு தலைவனே நீயே போய் அவனை கூப்பிட்டு வா அப்படின்னு சொல்லி அந்த சுக்ரீவனை கொண்டே அவரை யாரு யாரு விடமா சேர்த்துக்க கூடாதுன்னு சொன்னானோ அவனுடைய மனசையே மாத்தி அவனை கொண்டே சேர்த்துக்க வைக்கிறார். அப்படி தன்னுடைய காரியத்தை தான் நடத்திப்பார். என்ன இருந்தாலும் கோயில் KOYIL என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம். எங்கள் வலைத்தளம் kowyil.org.